இங்க நீடு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாக்கெட்டும் ரைன் கோட்டு பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இன்னர்ஸ் வந்து தேவைப்படுது. இப்போ ரொம்ப குறைவா தான் இருக்குது. அந்த மாதிரி விஷயத்த கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் இந்த மக்களுக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மூணு வில்லேஜ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. இனி வரைக்குமே பாடியை வந்து ரெஸ்கியூ பண்ண முடியாமல இருக்கு. இதோட பழி எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா இப்ப 300 இது வந்து கண்டிப்பா 800 மேலதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இங்க உள்ள மக்களை எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க. நம்ம தமிழ் மக்கள் யாராவது அங்க இருக்காங்களா, அவங்க இந்த லேண்ட்ஸ்லைட பாதிச்சிருக்காங்களா, அந்த மாதிரி ஃபேமிலிஸ் இருக்காங்களா பாத்தீங்களா? உருதய தமிழ் மக்கள் இருக்காங்க, அதுல என்னங்க மாற்று கருத்து? இது பூர்வீக இடமா இருந்திருக்கா அவங்களுக்கு முன்னாடி? அப்போ அங்க முன்னாடி இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானே நிறைய பேர்த்த பார்த்தேன். அப்போ அவங்க நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தமிழ்ல தான் நான் எல்லாம் பேசிட்டு இருப்பேன். அப்ப அவங்களும் வந்து அப்படியே பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ நிறைய விஷயத்த சொன்னாங்க, அவங்க எப்படி இங்க வந்தாங்க, என்ன ஆச்சு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது, ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. அப்ப நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாம் பல பேர்த்துக்கு வந்து ஃபேமிலி இல்ல ப்ரோ, தப்பிச்சது ஏதோ வெளியிருந்தவர், ஏதாவது வேலை சம்பந்தமா சேலம் போனவர், அப்படி பொழைச்சவர், அவர் தான் வந்து இங்க இருக்கிற ஒரு 5-6 பாடி எல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஏதோ 3 பாடி வந்து கிடைச்சிருச்சு, இன்னும் 2 பாடி கிடைக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பாடிக்காக அவர் காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா 2 பாடி பார்த்து அப்போ அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து அதுக்கெல்லாம் அரசாங்கம் இங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா நம்மள பாக்குற மனிதர்களுக்கும் சொல்ல வேண்டிய விஷயமா என்னவா இருக்குன்னா, எல்லாருமே வந்து இங்க நீடு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாக்கெட்டும் ரைன் கோட்டு அப்புறம் இந்த பெரியவங்களுக்கு பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இன்னர்ஸ் வந்து தேவைப்படுது. அப்போ அது வந்து இங்க ரொம்ப குறைவா தான் இருக்குது. அந்த மாதிரி விஷயத்த கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் இந்த மக்களுக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கு. நீங்க சொல்றத வச்சு பாக்குறப்போ குடும்பத்தை இழந்தவங்களும் இருக்காங்க, அதுல இருந்து தப்பிச்சவங்களும் 1-2 பேரும் வந்து இருக்காங்க. கண்டிப்பா அதுல எல்லாம் சிலதெல்லாம் ஒரு விஷயம் எல்லாம் நான் பாத்தேங்க. அதாவது என்னன்னா அந்த ஆரல் மலைன்னு நினைக்கிறேங்க. அப்போ அந்த ஊர்ல அந்த சம்பவம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து தன்னோட குழந்தைய அந்த மரக்கிளையை வந்து ஒன்னு புடிச்சிட்டு தன்னோட குழந்தைய வந்து காப்பாத்தி இருந்திருக்காங்க. தன்னோட குழந்தைய புடிச்சு வச்சிருந்திருக்காங்க. அப்ப அடிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு குழந்தையும் வந்திருக்கு. அந்த குழந்தைய இவங்க அம்மா காப்பாத்தும் போது தன்னோட குழந்தைய வந்து இவங்க அம்மா விட்டுருக்காங்க. அந்த மாதிரி சம்பவம் நடந்தா அந்த குழந்தை வந்து பொழைச்சிருக்கு. அப்படி இருக்கிற விஷயமும் நடந்திருக்கு இங்க. அப்போ அந்த மாதிரி மனிதநேயம் வந்து ரொம்ப உச்சக்கட்டத்துல இருக்கும் ப்ரோ. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தூங்காம எது கிடைக்குது என்ன பண்றதோ எல்லாம் கண்டினியூவா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்மள நல்லா நேர்ல பார்க்க முடியுது. எல்லாமே மருத்துவ வசதிகள், போதுமான மருத்துவ வசதிகள் இருக்கா? ஏன்னா இப்ப வந்து ஒரு நாளைக்கு அவ்வளவு பாடிஸ் ரெக்கவர் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு ஏத்த மாதிரியான மருத்துவ உபகரணங்கள் இருக்கணும். ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி போஸ்ட்மார்ட்டமும் அங்கே பண்றாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு ஏத்த மாதிரியான ஊழியர்களும் அங்க இருக்கணும் அப்படிங்கிறப்போ அடிப்பட்டு வந்த மக்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல் ஒரு ஒரு ஃப்ளோர்லயும் ஒன்னொன்னு வந்து வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எல்லா ரூமுக்கும் தனியா போய் பாக்குறாங்க. அது எல்லாமே வந்து இருக்குங்க. அதனால அதுல குறைபாடுன்னு எனக்கு தெரியல. பட் நடந்த அன்னைக்கு இங்க எப்படி இருந்தது எனக்கு தெரியாது. ஆனா இப்ப வந்து கரெக்டா தான் ப்ரோ இருக்கு. அதாவது அதுல குறை சொல்ற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. 2 பாடி பார்த்தோன்னே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா திரு பாடி வருது வைக்கிறாங்க, எடுக்கிறாங்க, வருது எடுக்கிறாங்க, போறாங்க. அந்த மாதிரி இப்ப நானே பாத்துட்டு போகும்போது 7-8 வண்டி எல்லாம் ஆம்புலன்ஸ் வந்து போயிருக்கு வரும் போகும் வரும் போகும் அப்படியே இருக்குங்க. ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா லைன் கட்டி நிக்க வச்சிருக்காங்க. அப்படின்னா நிறைய இருக்கு ப்ரோ, நிறைய ரிகவரி பண்ண வேண்டியது இருக்கு. மழைனாலதான் அவங்க பாவம், அவங்கனாலே ஒன்னும் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்காங்க.